சாப்பிடுறீங்களா? என்ன நக்கலா? இல்ல, நான் நிஜமா தான் கேக்குறேன். காமெடி பண்றியா? இது மூஞ்சிக்கு சத்தியமா செட் ஆகல. நான் ஏதாவது அசிங்கமா சொல்லிடுவேன். இல்ல மகா, நான் சீரியஸா தான் சொல்றேன். இங்க பாருங்க, காஃபி வேற போட்டு வச்சிருக்கேன். நான் இப்ப குடிக்க போறேன். நான் வேற தனியா குடிக்கணுமே, யாருமே இல்லையேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கடவுளா பார்த்து உங்களை அனுப்பிச்சு வச்சிருக்காரு மகா. இந்தாங்க புடிங்க, தாராளமா குடிக்கலாம். இதுல விஷம் எல்லாம் கலக்கல. என்ன முறிச்சு பாக்குறீங்க? ஓ, அதுவா? நாம இவகிட்ட இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிருக்கோம், அதெல்லாம் மறந்துட்டு காஃபி குடிக்க சொல்றாளேன்னு பயந்து போய் பாக்குறீங்களா? பயப்படலாம், வேண்டாம், குடிக்கலாம். என்னடி, உனக்கு திமிர் ரொம்ப அதிகமாயிடுச்சு போல இருக்கு. ஐயோ, உங்ககிட்ட போய் திமிர் எல்லாம் காட்டுவேனா? நீங்க எவ்வளவு பெரிய ஆளு! இதுவரைக்கும் வாழ்க்கையிலேயே கேள்விப்படாத விஷயங்கள்லாம் செய்யறவங்க நீங்க. அத்தான பழி வாங்குறதுக்காக அவரை கல்யாணம் பண்ணி டார்ச்சர் பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்கீங்க. எவ்வளவு பெரிய விஷயம் அது! எவ்வளவு திமிர் இருக்கணும், என்ன ஒரு புத்திசாலித்தனம். அத்தான காலி பண்ண அவர் கையாலே தாலி வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ஏய், உனக்கு இப்ப என்ன வேணும்? ஆமாண்டி, அவனை பழி வாங்க தான் நான் கல்யாணம் பண்ணேன். அப்படி நான் ரிஸ்க் எடுக்கலன்னு வை, அவன் உன்னை கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பான். அதான் என் வாழ்க்கை பறி போனது போனது தானே. எனக்கு கிடைக்காத எதுவும் அவனுக்கும் கிடைக்க கூடாது. அதுக்கு நான் வேற என்ன பண்ணாலும் அவனுக்கு வழி தெரியாது. அவனை கொன்னுடலாம் தான் பார்த்தேன். ஆனா அவனை கொன்னுட்டா அவனுக்கு அந்த வழி சுத்தமா புரியாது. ஒரே நிமிஷத்துல பொட்டுன்னு போயிடுவான். அவனை சாகடிக்காம என்ன மாதிரி ஒவ்வொரு செகண்டும் நரகத்துல வாழணும்னு அவனுக்கு அந்த வழியை கொடுக்கணும்னு நினைச்சேன். அதுக்காக தான் நான் அவனை கல்யாணம் பண்ணேன். அவனை பாடாப்படுத்த போறேன். அவனை ஒரு செகண்ட் கூட நிம்மதியா இருக்க விட மாட்டேன். உன்னால முடிஞ்சத பண்ணிக்கோ. என்னால முடிஞ்சத பண்ணட்டா? நீ ஏன் அனுமதி கொடுத்துட்ட? இனி நான் எதுக்காக தயங்கணும்? இப்ப என்ன பண்றேன்னு பாரு. அதான், ஒரு நிமிஷம். என்ன விஜய், மகா என்ன பண்ணான்னு தெரியுமா? ஏங்க, விஜய் சொல்ற உண்மையா? ஏங்க, சத்தியமா நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஆமா, அவ சொல்றது உண்மைதான். ஏங்க, என்னங்க இப்படி சொல்றீங்க? நான் என்னங்க பாவம் பண்ணேன்? கடைசியில ஏன் மேல பழி போடுறீங்க? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதுக்குதான் நான் வந்தேன். இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நீங்க பண்ணது நியாயமா? உங்களுக்குலாம் சொன்னா புரியாது. என்னோட வலியும் வேதனையும் நீங்க அனுபவிச்சாதான் தெரியும். ஏங்க, நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க சொல்றதே எனக்கு ஒண்ணும் புரியலையே. நீங்க எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏங்க போய் சொல்றீங்க?
அதான் விஜய் வந்து உங்ககிட்ட எல்லாத்தையும் சொன்னாலே, அதை நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஐயோ, விஜய் சொன்னது நீங்க சரியாவே சாப்பிட மாட்டீங்களாம், யார்கிட்டையும் பேச மாட்டீங்களாம், ரூமுக்குள்ளே போய் அரைஞ்சு கிடக்குறீங்களாம். சரி, உங்களுக்கு இந்த வீடு செட் ஆகல போல, அவங்களுக்கு பிறந்த வீடு ஞாபகம் வந்துருச்சு போல. சரி, அது என்னதுன்னு கேட்டு அவங்களுக்கு தேவையானது செய்யுங்கன்னு சொல்லி விஜய் சொன்னுச்சு. சரி, அது என்ன எதுவும் கேட்கலாம்னு உங்களை கூப்பிட்டா நீங்க என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அதை நான் பார்த்துக்கிறேன். அம்மா, நீங்கள் என்ன சீக்கிரமாக வந்துட்டீங்க? அது நீங்கள் ஏதோ பார்ட்டிக்கு போகணும்னு சொன்னீங்களே, சரி துணைக்கு போகலான்னு சொல்லி வந்தேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நானே போய்க்கிறேன். ஏன், நான் கூட வந்தால் உங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும்ல? எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். நீங்கள் போய் ரூமில் இருங்க, நான் வரேன். ஒரு பொண்ணுக்கு அமைய வேண்டிய வாழ்க்கை நல்லபடியா உனக்கு அமைஞ்சிருக்கு. அந்த வாழ்க்கையை நல்லபடியா வாழ பாருங்க. அது இல்லாம ஏதாவது பழி வாங்குற அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, நான் என் சுய ரூபத்தை காமிச்சிருவேன். என்னடி என்ன பயம் காட்டுறியா? நீ என்ன பண்ணாலும் சரி, நான் சொன்னது சொன்னதுதான். அந்த தூர வாழ்க்கையில நிம்மதிங்கிறதே இருக்கவே இருக்காது. அவனை நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன். அப்படி அவன் நிம்மதியா இருக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, அதுக்கு அவன் செத்து போன. அத நீ விரும்பினா சொல்லு, அதையும் நான் செய்ய தயாராதான் இருக்கேன். ஒரே இங்கிலீஷாவே எழுதியிருக்கு. நான் போயிட்டு வரேன். மகா, கிளம்பிட்டீங்களா? சரி, ஆட்டோ கூட்டி வந்துடவா? இல்லை, வேணாங்க, நான் கேப் புக் பண்ணியிருக்கேன். நைட்டு லேட் ஆச்சுனாலும் பரவாயில்ல, நானே வந்துக்கிறேன். அப்படியா? சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. என்னம்மா மகா, நீ மட்டுமா போற? ஏன்டா நீ அவ கூட போல? இல்லம்மா, அவ கூட படிச்சவெல்லாம் பார்ட்டிக்கு வராங்களாம், அந்த இடத்துல நான் எதுக்கு போயிட்டு அசிங்கம் பண்ணு? என்னடா நீ லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? அவ ஃப்ரெண்டோட பார்ட்டிக்கு நீயும் கூட போகாம பொண்டாட்டியை மட்டும் தனியா அனுப்புவியா, அதுவும் இந்த ராத்திரி நேரத்துல? இல்லத, நான் பாத்துக்கிறேன். என்ன மகா நீ இப்படி சொல்ற? கல்யாண பார்ட்டியில அங்க கல்யாணம் ஆனவங்க ஜோடி ஜோடியா வருவாங்க, நீ மட்டும் தனியா போனா நல்லாவா இருக்கும். இல்ல கந்திமா, அது அவ ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி, அதுவும் இல்லாம அந்த இடத்துல நான் போய் அவ கூட நின்றுகிட்டு இருந்தா ஒரு மாதிரி இருக்கு. அவ இங்கிலீஷ் எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்கல்ல அத்தை. டேய், இத பாரு, நைன் உளறிக்கிட்டே இருக்காத. நீயும் கூட கிளம்பி போற வழிய பாரு. இல்ல மகா மட்டும்தான் போறானா, அப்படி ஒரு பார்ட்டிக்கு அவ போகவே வேண்டாம். இந்த காந்தியம்மா இவனை நம்ம தலையில கட்டுறாங்களே, இவன் ஒரு பட்டி காட்டான். யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கூட இவனுக்கு தெரியாது. இவனை கூட்டிட்டு போய் நான் அசிங்கப்பட்டு தான் வரணும். டேய், என்னடா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ மசமசன் நின்னுட்டு இருக்க. இத பாருமா மகா, அவனையும் கூட்டிக்கிட்டு போ, தனியாலாம் போக முடியாது. நீ அவனை நாலு இடத்துக்கு கூட்டிட்டு போனாதான் அவனுக்கு நாலு வெளி விஷயங்கள்லாம் தெரியும். டேய், போடா, போய் துணியை மாத்திட்டு கிளம்பு. இத பாரு, நல்ல துணியா போட்டுட்டு போ. போடா, சொன்னா கேளுடா. போமா. நல்ல பிள்ளைங்க. மகா, எனக்கு புரியுது. நான் வந்து உங்க ஃப்ரெண்டுக்கு முன்னாடி உங்க புருஷன் சொல்றது உங்களுக்கு சங்கடமா தான் இருக்கேன். எனக்கு உங்களை புருஷன் சொல்றதுல எந்த சங்கடமும் இல்லைங்க. நீங்களே பாத்தீங்களே, அன்னைக்கு வீட்டுக்கு வந்த என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை எப்படி அசிங்கமா பேசினாங்கன்னு. உங்களை மற்றவங்களாம் அந்த மாதிரி சொல்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்கு, அதனால தான் நான் உங்களை அவாய்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகாமல் இருக்கேன். அதுவும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, காந்தி அம்மாவுக்கும் புரிய மாட்டேங்குது. உங்களை கூட்டிகிட்டு போக சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. மகா, என்ன இப்படி பண்ணுவோம்மா? நானும் உங்க கூட பார்ட்டிக்கு வர மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்துடுறேன், அதை பார்த்தா தான் காந்தியம்மா நம்பும். அங்கே வந்து நான் வெளியவே நின்றுக்கிறேன், நீங்கள் உள்ளே போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டியெல்லாம் முடிச்சுட்டு வாங்க. அது வரைக்கும் நான் வெளியே நின்றுக்கிறேன், வரும்போது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வந்துக்குறோம்.
எனக்கும் உங்களை பாதுகாப்பாக கூட்டு வந்த மாதிரி இருக்கேன். காந்தி அம்மாவுக்கும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போன மாதிரி நினைப்பாங்க. என்ன சொல்றிய? சரி சரி இருங்க, கொஞ்ச நேரம் நான் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்துடுறேன். வாங்க தோர. போலாமா? வாங்க. வாங்க கைஸ், செலிப்ரேட் பண்ணலாம். கம் ஆன் கம் ஆன், வாங்க வாங்க. யே மச்சான், அங்க பர்ற ட்ரிங்க்ஸ் பண்ணி எப்படி என்ஜாய் பண்றாங்கன்னு. கம் ஆன் கம் ஆன், வாங்க வாங்க. சரிங்க மகா, நான் வெளியே நிக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. சரி, நீங்க உள்ள வந்தீங்கன்னா அங்க இருக்கவங்க எல்லாம் உங்களை ஒரு மாதிரி பேசுவாங்க. அது உங்களுக்கும் கஷ்டமா இருக்கும், எனக்கும் கஷ்டமா இருக்கும். ஒரு 1 hour தானே, நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். என்ன மச்சான், இது கரெக்டான பிளேஸ் தானே? ஆமா ஆமா, இங்க தான். அப்புறம் இன்னும் காணும், வந்துருவான்னு நினைக்கிறேன். எவ்வளவு நேரம் தான் வெளியில? ஏற்கனவே கால் பண்ண எடுக்கல, திரும்ப கால் பண்றேன். ஏய் சரி சரி, வந்துரு வந்துரு. ஏய் வரேன். ஆ வரேன், போலாம் போலாம். Guys, are you ready? Ready! 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 Start! Hey! இல்ல வா 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 நீங்களும் வாங்க. தக்கு 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 தக்
பேக் கையில வச்சிருந்தா இங்கேயே விட்டுட்டு போயிட்டா போல இருக்கு. கிஃப்ட் வேற மறந்து வச்சுட்டு போயிட்டாங்களே. பார்ட்டியில கிஃப்ட் இல்லாம அசிங்கப்பட போறாங்க. என்ன பண்றாங்க இவங்க? ச்சே, ஃபோன் பண்ணி தான் பாப்போம். வருது மகாவுக்கு பண்ணி பாப்போமா? ஒன்னும் புரியலையே. இப்ப என்ன பண்றது? போனே எடுக்க மாட்டேங்கிறாங்க. அங்க போய் இவங்க ரெண்டு பேரும் கிஃப்ட் எங்க தேடுவாங்களே. நமக்கும் அந்த இடம் எங்கன்னு தெரியலையே. இந்த விலாசத்துல தான் இருப்பாங்க போல இருக்கு. இப்ப என்ன பண்ணலாம்? விஜய அனுப்பி விடுவோமா? ஐயோ வேண்டாம் வேண்டாம், ராத்திரி நேரத்தில் வயசு பொண்ணை தனியாக அனுப்ப வேண்டாம். எதுக்கும் இந்த அட்ரஸில் நம்மளே போய் கொடுத்துட்டு வந்துடுவோம். அதான் சரிப்படும். நம்ம கிஃப்ட் ஐயோ வீட்டுலயே வச்சுட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து கிஃப்ட் வாங்கி உள்ள மகா கிஃப்ட் இல்லாம ஐயோ அசிங்கமாயிருமே. உடனே ஃபோன் பண்ணி யாராச்சும் கொண்டு வர சொல்லுவோம். என்ன ஐயோ ஃபோன் வேற சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சே. இப்போ எப்படி வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல முடியும்? மகா ஃபோன் இருக்குல்ல, உள்ளே போயிட்டு யாருன்னு சொல்லுவாங்களா? போயிட வேண்டியதான், வேற வழி இல்லை. ஹலோ, யார் நீங்கள்? உள்ள பிரைவேட் பார்ட்டி நடக்குது, வெளியாளுங்களா அலோடு இல்லை? இல்லைங்க சார், உள்ள பார்ட்டி கொடுக்குறாங்களா, அவங்களோட ஃப்ரெண்டு மகாவோட ஹஸ்பண்ட் தான் நான். வாட் ஹஸ்பண்ட் யூ? ஐயோ ஹஸ்பண்ட்னு சொல்லி எதுவும் பிரச்சனைனா மகா நம்மளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்களே. என்ன பண்ணுறது, எதுக்கும் வேலைக்காரனே சொல்லி வைப்பான். அதுதான் சரி. யோ வேலைக்காரனே,
ஆமாண்ணே, ஒரு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், கொஞ்சம் உள்ளே விடுங்களேன். யோ, உன்னை பார்த்தா டவுட்டாக இருக்குது, உள்ளே எல்லாம் விட முடியாது. இல்லைண்ணே, அவங்க கிஃப்ட்டை மறந்துச்சுட்டாங்க, அதை எடுக்கணேன், அது ஃபோன் பண்ணி சொல்லறதுக்கு தான். கொஞ்சம் உள்ளே விட்டேனா போய் பேசிட்டு வந்துடுவேன். சரிவா, அவங்ககிட்டே கேட்கலாம். சரி, என் புள்ள அங்கே தான் இருக்கான், இந்த கிஃப்ட்டை கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா, நான் வெயிட் பண்ணுறேன், வாங்க. Hi, how are you? I'm fine, Dee. Inga mo husband kaanu? Enoda husband varala. Yenna di ipdi solra? Next time nee varumbodhu kandippa un husband-a koodi varu. Okay. Okay. Sari, nee party-a continue panna. Bye. Da, andha vella chella kadi kaala avuda. Avangala. Are you Maga? Yes, tell me. இவர் உங்க ஹஸ்பண்டா? ஹஸ்பண்டா? What the hell? நீங்க அப்படி சொன்னீங்களா? நான் எங்க சொன்னேன்? என்ன வேலைக்காரன் தானே சொன்னேன்? என்ன தேவலாம் சண்டையில் தூர்றேன்?